வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சென்னை அருகில் உள்ள கூடுவாஞ்சேரி. கூடுவாஞ்சேரியில் பார்த்தீங்கன்னா அங்கே திருத்துவெளின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே விழுப்புரத்தில் நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருப்போம் நம்ம சேனலில். எல்லாமே ஒரு பயிர் மட்டும் பண்ணிருப்போம், அதை பற்றி மட்டும் சொல்லிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வகையான கிராஃப்ட் பண்ணிருக்கிறோம். அது ஃபுல்லாகவுமே இங்கே இயற்கை முறையில் தான் போட்டிருக்கோம். ஜனவரி மாதம் தான் வந்து இந்த லேண்டே எடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த லேண்டு எப்படி இருந்தது, அதை எப்படி கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும். இப்போ இந்த 6 கிராஃப்ட்டு எப்படி பண்ணுறோன்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கற்றது கையளவு யூடியூப் சேனல். ஒரு பயிர் பண்ணும்போது இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம விற்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லியும் ஒரே பயிரை கொண்டு வரீங்க, வேறு எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த 1 ஏக்கரில் நாங்கள் அதிகமான பயிர் பண்ணி அதை ஒரு வீட்டுக்கு தேவை என்னென்ன முக்கியமான பயிரெலாம் பண்ணலாம், அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணலாம், அதை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல பயிர் பண்ணிகிட்ருக்கிறோம். அதுதான் இப்போ உங்களுக்கு நாங்கள் சொல்லப்படுறோம். மிளகா செடி பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் காட்டாங்குளத்தூர் கேவிக்கையிலேருந்து வாங்கிட்டு அந்த செடி. இது பச்சை மிளகாய்க்காக நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா செமையான காய் காய்ச்சிருக்கு. இதுக்கு நாங்கள் பண்ண செலவுன்னு பார்த்திங்கன்னா வெறும் ஜீவாமிர்தமும் பஞ்சகாவியா மீனாமிலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை இடுபொருள் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நல்ல காய்ப்பு இருக்குது. ஜனவரி 25 தான் அந்த செடி நாங்கள் நட்டது. நாங்கள் இதில் இது வரைக்கும் ஒரு 40 கிலோ வரைக்கும் பச்சை மிளகா பறிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா நல்ல லென்த் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த அதிகமான மிளகா இருக்கும் போது நாங்கள் மார்க்கெட்டில் தான் கொண்டு போய் போகிறது. அவங்க என்ன பண்ணேன்னா, நம்ம ரொம்ப க்ரீனாக தான் இது வரைக்கும் மிளகா பார்த்துருப்போம். இதை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு புதுசாக தெரியுது, என்ன இது இந்த கலர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மிளகா யாருமே வாங்கலை. பார்த்தோன்னா சொன்னாங்க, இது என்ன இப்படி கலர் இருக்குல்ல, காரம் இருக்குமா, நீங்கள் கடிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. கடிச்சு பார்த்தோன்னா நல்ல காரம் இருக்குது, ஆனால் இந்த கலர் வித்தியாசத்துக்காக இதை விற்பனை குறையும். ஒரு கடையில் வாங்க மாட்டேன்னே சொல்லிட்டாங்க, வேறு கடையில் எடுத்துகிட்டு போய் போட்டிருக்கிறேன். இந்த கலர் இருந்தாலும் பரவாயில்ல, காரம் நல்லா இருக்குது. நம்ம கலர் முக்கியமாக காரம் முக்கியமானு பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வெண்டை, நாட்டு வெண்டை கடையில் கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க ஹைப்ரிட் வேதியை ஒரு இவ்வளோ நீட்டு தான் வரும், இவ்வளோ நீட்டுக்கு மேலே அது வராது, அதுக்குள்ளேயே ஒடிச்சிருவாங்க. ஆனால் இந்த வெண்டை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜான் வரைக்கும் வருது, இதோட லென்த்துலாம் வந்துருக்கு. ஆனால் வந்து வெண்டை முத்தலை. இங்கே பக்கத்தில் கொடுக்குறவங்களுக்கும் சாப்பிட்டுட்டு நல்லா டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நல்ல கரெக்டாக வந்து இந்த வெண்டை நாங்கள் போட்டு ஃபஸ்ட்டு டைம் பண்ணிருக்குது இந்த இடத்துல ஆர்கானிக்கு. கெமிக்கல் போட்டு பண்ணாலும் அந்த 40 நாள் தான் கணக்கு சொல்கிறாங்க. ஸோ ஆர்கானிக்லாம் அவ்வளோ சீக்கிரம் வருமானு பார்த்தோம், ஆனால் பரவாயில்ல, 40 நாளில் கரெக்டாக வெண்டை பூ வந்து முத்தல் செய்யுது. 41வது நாள் காய் பிடிச்சிது. இது வரைக்கும் ஒரு 15 தடவை வெண்டை ஒடிச்சிருப்போம். ரொம்ப லென்த்துங்க பாருங்கள், இவ்வளோ நீட்டு. இங்கே சென்னையில் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இருக்கும் வெண்டைக்காய். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் முத்தம்ன்னு சொல்லிட்டு போட்டுருவீங்க, இவ்வளோ நீட்டு தான் ஒடிச்சிருக்காங்க பாருங்கள். வெண்டைக்காயெல்லாம் உயரும். இந்த நாட்டு வெரைட்டி பொறுத்தளவுக்கு வெண்டைக்காய் நல்லா பெருசாக இருக்குது, ஆனால் ஒடிச்சா ஒடியுது, ஆனால் பிஞ்சாக தான் இருக்கும். ஆனால் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போனால் அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு சேல்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. தக்காளி செடி பார்த்திங்கன்னா நாங்கள் நாற்று வெட்டும் போது ஃபஸ்ட்டில் ஒரு 6 சென்ட் தான் போடுறதா இருந்தது. நாற்று அதிகமானதுனால நாங்கள் ஒரு 12 சென்ட்டாக போட்டு வச்சுருக்குறோம். கிளைமேட் கொஞ்சம் மாறிச்சோம், தக்காளிக்கு வந்து கொஞ்சம் பனி வேணும், பனியும் கொஞ்சம் குளிர்ச்சியான இது நிலவும் போது நல்ல காய் காய்க்கும். இப்போ ஓவர் ஹீட் வந்து போச்சு, இருந்தாலும் நாங்கள் ஒரு பறி பறிச்சிருக்கோம். தக்காளி தண்ணியே விட்டாலும் இலை மட்டும் சுருண்டு போயிடும், அதனால் வெயில் டைமில் நம்ம ஏரியாவுக்கு தக்காளி வர்றது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். இந்த தக்காளியில் ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா, நாட்டு தக்காளி அந்த காய்க்கு முன்னே பண்ணுவோம், காவோட வாங்கு, அமுங்காத பழமாக வாங்கு. ஃபஸ்ட்டு பச்சையும் கொஞ்சம் மஞ்சள் ஆரஞ்சு இந்த கலர் கலந்து இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே செக்கச்செவேன்னு ரெட் கலரில் தக்காளி பழம் இருக்குது. இதை எப்படி இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தவளோடைய ஜீன்லேருந்து விதையில் வந்து அதோடய ஜீனை பொருத்தி அந்த தோலை வந்து ஸ்ட்ராங் படுத்தி அதிக நாளைக்கு தாங்குகிற மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலே சீக்கிரம் கெடுற காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் சீக்கிரம் ரொம்ப நாள் வராது. மழை டைம்லையோ வீட்லேயோ டக்கு டக்குனு அழுகி போடும், உடனே காலி பண்ணும், அப்படி கொஞ்சமாக தான் வாங்குவாங்க. தக்காளி மட்டும் காய்களோ அரை கிலோ தான் வாங்குவாங்க, மற்ற காய்லாம் கூட அதிகமாக வாங்குவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிக நாள் வர்றது தக்காளி தான். இன்றைக்கி மாதக்கணக்கில் கூட தக்காளி பழம் பழமாகவே இருக்கும். தக்காளி பாருங்கள், நம்ம நாட்டு தக்காளி கலர் இப்படி தான் இருக்குது பாருங்கள். இப்போ லைட்டாக பச்சை இருக்குது, மஞ்சள் இருக்குது, ரொம்ப அடர் சிகப்பும் இல்லை, ஆரஞ்சு இருக்குது, பச்சை இருக்குது பாருங்கள். இவ்வளோ கலர் இருந்தாலும் பச்சை இருக்குது நாட்டு தக்காளி. இந்த மாதிரி சில விஷயத்தை வச்சு நீங்கள் தக்காளி நாட்டு தக்காளிக்கும் இப்போ வர்ற அந்த ரப்பர் தக்காளின்னு சொல்கிற அந்த தக்காளிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பந்தல் காய்கறி இதில் வந்து ஒரு 15 சென்ட்டில் போட்டிருக்குறோம். இதில் வந்து நாங்கள் 3 காய்கறி போட்டிருக்குறோம். பேர்க்கம், பாகல், புடலை மூணுமே பண்ணால் பாகல் 2 போட்டிருக்குறோம். ஏன்னா பாகல் வந்து ஆர்கானிக்கில் இது பண்ணும்போது கொஞ்சம் நிறைய பேர் கேட்பாங்க, மெடிசனாகவும் சுகர் பேஷண்ட் நீ ஜூஸாகவும் குடிச்சிட்ருக்காங்க. அதனால் நாட்டு பாகல், நாட்டு பேக்கங்காய், புடலங்காவும் நாட்டு விதை தான் பயன்படுத்திருக்கிறோம். நல்லாவே காய்ப்பு இருந்துகிட்ருக்குது. 1-2 சில பூச்சி தாக்குதல் கொடி வகையில் வந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு நாங்கள் லைட் ட்ராப்பு பயன்படுத்திருக்கிறோம். மஞ்சள் அட்டை, இனக்காவரிசி பொறி, இது மூணையும் பயன்படுத்தி பூச்சி ரெடி பண்ணுவோம். நீங்கள் இதில் பந்தல் வகைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பந்தல் வகை வரும்.
என்னென்ன பந்தல்னு பார்த்தீங்கன்னா கொட்டார பந்தல். இப்போ இங்கே போட்டது கொட்டார பந்தல், கொட்டார பந்தல், தட்டார பந்தல், ஸ்ட்ரெயிட் பந்தல், மூணு சைடில் போடுவாங்க. அதிகமாக இப்போ பார்த்தோன்னா அந்த தட்டார பந்தல் போடுவாங்க கருங்கல் வச்சு. இந்த மாடல் தான் எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது, அதனால தான் இதை சூஸ் பண்ணி போடுறோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா இதில் வந்து நாங்கள் இதில் இடுபொருட்களை ஸ்ப்ரே பண்ணுறது பஞ்சை காவியாவோ மற்ற ஜீவாமிரத காய்ச்சலோ ஸ்ப்ரே பண்ணுறது பூச்சி வெட்டி ஸ்ப்ரே பண்ணுறது. இது ஒரு தட்டார பந்தல் போட்டிங்கன்னா எப்படி மேலே ஸ்ப்ரே பண்ண முடியாது, இல்லை மேலே ஏறியும் ஸ்ப்ரே பண்ண முடியாது. ஸோ இல்லை நாங்கள் இலை வழியாக ஊட்டம் கொடுக்குறோம், அடியிலையும் ஊட்டம் கொடுத்தா முடியும் செடியை வர வைக்க முடியும். அதுக்காக இல்லை ஸ்ப்ரேயிங்காக நல்லா இருக்குது. அந்த ஒரு இதுக்காக அப்புறம் போடுறதுக்கும் ஈஸி இது மெத்தடு, உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் போடலாம். திரும்ப இதை நீங்கள் பிரித்து எடுக்கணுனாலும் அப்படியே டக்கு டக்குன்னு பிரித்து எடுத்துலாம், ரொம்ப சிரமத்தில் வேறு இடத்துல மாற்றியும் போடலாம். ஏன்னா இப்போ கொடி வகை ஒரு கிராஃப்ட் போட்டோம்னா அடுத்த இடத்துல மாற்றி போடணும். இப்போ தட்டார பந்தல் நீங்கள் போட்டிங்கன்னா அதிலே திரும்ப ரெண்டு மூணு தடவை அதிலே போடுவாங்க. அப்போ ஒரே குறியாக நீங்கள் அதில் போட்டுகிட்டே இருக்கும்போது சில பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல்லாம் வரும், அதனால் இடத்த மாற்றணும். போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா கொஞ்சம் பயன்கள்லாம் அந்த பந்தலில் இருக்குது. பாருங்கள் நாட்டு பீக்குங்கா. இப்போ நீங்கள் சென்னையில் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பால் மாதிரி நீட்டாக இருக்கும், மெலுசாக அவ்வளோ நீட்டு தொங்கும், இவ்வளோ நீட்டு வரைக்கும் வரும். ஸோ இதோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடி, அதிகபட்சம் ஒரு அடி, ஒரு ஒன்றே கால் அடி, அவ்வளோ அதுக்கு மேலே நாட்டு பீக்கங்காய் இருக்காது, இதாக இருக்கும். இப்போ அந்த பீக்கங்காயில் பார்த்தீங்கன்னா பூ வந்து அதிகமாக, அது பாருங்கள் இல்லை கொத்து கொத்தாக பூ வைக்கும். அதில் வந்து எல்லா பூவும் ரெண்டு காயெல்லாம் காய்க்காது, ஒரு காய் தான் காய்க்கும். இதில் வந்து பூ நிறைய கொட்டுள்ளதுன்னு சொல்லுவாங்க, அது கொட்டுள்ளாது, அந்த பூ நிற்கிற பூ தான் நிற்கும். இப்போ தென்னம்பூவில் எப்படி ஒரு பாலை எல்லா பூவும் காய் வச்சிருக்காரு, தென்னம்பூவில் எவ்வளோ பூ பூக்கும் அவ்வளோவும் காய் வைக்காது இல்லை. அது மாதிரி இந்த கொத்து கொத்தாக இருக்கிற அந்த பூலாம் உதிர்ந்து அதில் ஒரு காய் தான் நிற்கும். இப்போ அந்த இதில் பார்க்கும் போது இதுலேயும் நிறையா பூலாம் கொஞ்சம் கொட்டுள்ளது, மீதி இருக்கிற காய் மட்டும் இந்த பாருங்கள் பிஞ்சு ஒன்று ஒன்று நிற்கிது பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு என்ன போகுது, இவ்வளோ பூவும் நமக்கு காய் நின்றுச்சுன்னா இது இந்த ஒரு பந்தல்லே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பருப்பிக்கே 200 கிலோ வந்து போடும். பாகல் பாருங்கள், நம்ம இந்த மெத்தடில் காய் பறிக்கும் போது ரொம்ப உயரமாகலாம் போடலை, கரெக்டாக 7-8 அடி தான் இந்த பந்தலோட ஹைட்டு. உள்வாட்டமும் காய் பறிச்சிக்கலாம், வெளிவாட்டமும் காய் பறிக்கலாம். இந்த பந்தல் இன்னொருன்னா உள்வாட்டமும் நம்ம கொடுக்க வேண்டிய இடுபொருள் பஞ்சகாவியோ பஞ்சகாவியா ஜீவாமரம் இந்த மாதிரி இடுபொருள் வந்து உள்ளேயும் ஸ்ப்ரே பண்ணலாம், வெளி அவுட்டர்லேயும் ஸ்ப்ரே பண்ணலாம். பாருங்கள் காய் ஃபுல்லாக உள்ளே அழகாக தொங்குது பாருங்கள், அழகாக உள்வாட்டமாக வந்து பறிச்சிட்டு போகலாம். பாவக்காய் வந்து அது பார்த்திங்கன்னா ரொம்ப மெலுசாக இருக்குது. இந்த மாதிரி அந்த முள் வந்து பார்த்திங்கனாவே தெரியும், இந்த மாதிரி நல்லா விளிம்பு நல்லா விரிஞ்சி வந்ததுன்னா பாவக்காய் முத்திரிச்சு நம்ம பறிச்சிக்கலாம். இதை பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் புடலை போட்டிருக்கிறோம். இது ஏன் இந்த மாதிரி நாங்கள் போட்டதுன்னா உடனே வளர வேண்டிய செடி வந்து பீர்க்கம் உடனே கொடி ஏறி பூ விட்டு வந்துடும், அதுக்கப்புறம் பாகல் வரும். அதுக்கப்புறம் தான் இதில் பார்த்திங்கன்னா பிஞ்சு, இப்போ ஏதோ ஒரு பிஞ்சு மட்டும் பார்க்கலாம். இந்த பாருங்கள் புடலை வந்து நாட்டு புடலை தான் பாருங்கள், பாருங்கள் அதிகமாக இல்லை பிஞ்சு கிடையாது, ரொம்ப சின்ன பிஞ்சு, பூ தான் அதிகமாக இருக்குது, ஏதோ ஒரு பிஞ்சு தான் இருக்கும். இன்னும் ஒரு 10 நாள் ஆகலாம் காய் இதில் வரிக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மொத்த செடிக்கும் பார்த்தீங்கன்னா இந்தாண்ட கீரை போட்டிருக்கிறோம், இந்தாண்ட காய்கறி, இந்தாண்ட கொடியாக போட்டிருக்கோம். இதுக்கு சென்டரில் இந்த மாதிரி ஒரு நிழல் இருந்தால் ஓகே, நீங்கள் நிழல் எல்லாத்தையும் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கொட்டா போட்டுடலாம், கொட்டா போட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு டேப் ஃபிட் பண்ணிக்கங்க. இதில் வந்து நாங்கள் ஒரு 50 அடி ஓஸ் போட்டு வச்சுருக்கோம். அந்த ஓஸ் மூலிமா நாங்கள் தண்ணி பாசும் போது இந்த இடுபொருட்கள் பஞ்சகாவியா மீனாமிலம் நுண்ணுயிர் எல்லாமே இதில் கலந்து கொடுக்கலாம். மெயினாக நம்ம அடிப்படையாக அந்த ஜீவாமிரதத்தை அடியில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தண்ணிக்கு தண்ணி, ஏன்னா உங்கள் மண்ணுடைய வளத்தை பொறுத்து இது கொடுக்குறதோடைய அளவு இருக்குது. இது வேப்பம் புண்ணாக்கு கரைசல், வேப்பங்கொட்டையை வந்து அரைச்சி பவுடர் ஆக்கி ஒரு சாக்கில் கோணியில் கலந்து தண்ணியில் போடுறது. மெயினாக வந்து கீரைக்கு கொடுக்கூடாது, கீரைக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கீரையில் கசப்பு சுவை வந்துடும். இந்த மாதிரி எனக்கு செடியை நிறைய பூச்சி சாப்பிடுது, இலையை சாப்பிடுது அப்படின்னும் போது அந்த கசப்பு சுவை நல்லா ஸ்ப்ரே பண்ணும்போது கசப்பு அதிகமான உடனே அது பிடிக்காத அந்த பூச்சி சாப்பிடாத குறைக்கிறதுக்காக இதை நம்ம எப்பயுமே ஸ்டாக்கில் வச்சுக்கலாம். வேப்ப எண்ணெய் நீங்கள் சோப்பு கலக்கணும் அந்த மாதிரி இருக்குது, இந்த ஒரு ஈஸியான மெத்தட். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரம்மில் போட்டு வச்சிங்கன்னா எப்போ வேணும் டக்குன்னு எந்த பூச்சி விரட்டி கொடுக்கும்போது அதை கலந்து அடிச்சிக்கலாம். இது வந்து பூச்சி விரட்டி பார்த்தீங்கன்னா தழை எல்லாம் போட்டு ஊற வச்சிருக்குது கட் பண்ணி. இப்போ இது பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு 4-1 வாரம் ஆகுதுன்னு வச்சிங்களா, கோமியத்தில் ஊற வச்சிருக்குது. இது எல்லாமே நமக்கு இங்கே பக்கத்துலேயே செட்டப் பண்ணால் டக்கு டக்குன்னு எதை வேணாலும் மாற்றி அந்த ரேஷியோ ரேஷியோ மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி வேணாலும் மாற்றி கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அகத்து செடி சைடில் நட்டுருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பூச்சி வந்து அகத்து செடி அந்த இலை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பூச்சி அட்டாக் வந்து அகத்து செடி தான் வரும், அதை வச்சு கண்டுபிடிச்சி நம்ம பூச்சி விரட்டியை பயன்படுத்தலாம். இப்போ நம்ம செடியை இப்போ காய்கறி செடி வந்து பாதுகாப்பு பண்ணுறதுக்காக அகத்தி செடியை நம்ம பூச்சி கண்ட்ரோலுக்காக அதை நட்டுருக்குறோம். அது இல்லாத ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே அந்த கீரை கொடுக்கலாம், நம்மளும் கீரையை பயன்படுத்தலாம், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா புளிச்சி கீரை நட்டுருப்போம். இந்த மாவு பூச்சி வெளியிலேருந்து சில பூச்சிலாம் உள்ளே வரவிடாத ஒரு தடுப்பு மாதிரி இருக்கிறதுனால புளிச்சி கீரை நட்டுருக்குறோம். நம்ம வீட்டு யூஸுக்கு நம்ம அதை வந்து இலைகளை பறிச்சுட்டு விட்டுனா திரும்ப தழை வந்துகிட்டே இருக்கும், பறிச்சிக்கலாம், அதுலேருந்து விதையும் எடுத்துக்கலாம்.
ஒரு 20 செண்டு 25 செண்டு அளவில் இங்கே கீரைக்காகவே ஒதுக்கியிருக்கோம். கீரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணிவிட்டு திரும்ப அதுலேயே பண்ண முடியாது, அதனால் கீரைக்காக இவ்வளோ இடத்த விட்டுருக்கோம். ஆனால் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவை இடம் தான் நாங்கள் போட்டுக்கிறோம். கீரை ஒரு 10 தபடி ஃபஸ்ட்டு கீரை போடுறோம். அந்த கீரை முளைச்சி ஒரு 10 நாளில் லைவில் இருக்கும் போது அடுத்து பக்கத்தில் இந்த சைடு இதோ பாருங்கள், இது கொத்தி இப்போ கீரை போட்டு கொத்தி இது பண்ணி வச்சு இந்த இடத்துல கொத்தி விட்டுருக்குது. இந்த கீரை அறுவடை வரதுக்கு முன்னாடி இதோ இந்த சைடில் போட்டிருக்கோம். இப்போ இந்த ஆண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீரை வந்து இதை போட்டு இதெல்லாம் அறுவடை நின்று போச்சு. இப்போ அதையும் அறுவடை பண்ணியாச்சு. இது அறுவடை டைம்லையும் இதுலேயும் அறுவடை பண்ணி கொஞ்சம் மட்டும் அறுவடை பண்ணாத இருக்குது. இப்போ இது அறுவடை முடியும் போது அடுத்த கீரை ரெடியாக இருந்தால் அடுத்த டைம் திரும்ப அதே சைக்கிளிங், 4 பேட்ச் 4 பாத்தி, ஃபஸ்ட்டு 1 பாத்தி, அடுத்த கீரை 2வது பாத்தி 3 4. இப்போ அது முடிஞ்சோடனே திரும்ப ஃபஸ்ட்டு போட்டோம் பாரு அந்த இடத்துக்கு போயிடுவோம், அதுக்குள்ளே அது பதமாயிடும். இப்போ அந்த கேப்பு அந்த இடத்துல கீரை பிடுங்கி இப்போ 1 மாதம் ஆகிப்போச்சு. அப்போ 1 மாதத்துக்கு திரும்ப கீரை விதைக்கலாம். அந்த மண் வந்து ஒரு பண்பட்டு இருக்கும். நீங்கள் உடனே கிராஃப்ட் வேலை பண்ணும் போது பார்த்திங்கன்னா செடியோட வளர்ச்சி பூச்சி தாக்குதெல்லாம் இருக்கும். அதுதான் மண்ணை கொஞ்சம் காய விட்டு திரும்ப அதில் தண்ணியை பாய்ச்சி லெவல் பண்ணி அப்புறம் பண்ணுறது அந்த சிஸ்டம் தான் அது. ரோஸ் செடி வந்து பதியம் போட்டு வளர்க்குறாங்க இல்லையா, அது ரூட் ஹார்மோனாக அந்த கத்தாழை தான் யூஸ் பண்ணுறாங்க. கத்தாழை தேன் யூஸ் பண்ணுறாங்க, அந்த கத்தாழை ஜெல்லும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஜெல்லில் வந்து அந்த குச்சை டிப் பண்ணி நம்ம மண்ணில் நடும்போது அதோட வேர் சீக்கிரமாக இது பண்ணும்போது அதனோட வேர் வளர்ச்சிக்கு இது பயன்படும். அந்த கத்தாழை ஜெல்லில் வந்து மண்ணில் நம்ம விடும் போது பூஞ்சா நோய், இந்த மாதிரி வேர் அழகு நோய், இந்த மாதிரி வேர் சம்மந்தமான நோய்கள்லாம் அது கட்டுப்படுத்துது. அதனால் நம்ம இதுக்காக எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு வரப்பு வாரம் இப்படி கூட செய்ய தேவையில்லை. ஏதோ ஒரு வரப்போட எங்கேயா இருக்குன்னா நீங்கள் வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றின அவசியம், மழை டைம் நட்டு விட்டுட்டா உங்களுக்கு எப்பயுமே அதில் யூஸ் இருக்குது. எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருந்தா நாட்டு வெங்காயம் நல்லதுன்னு அந்த விதத்தில் நாட்டு வெங்காயம் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விதை வெங்காயத்தை தான், 1 வெங்காயத்தை தான் ஊனணும். அந்த 1 வெங்காயத்துலேருந்து வந்தது தான் இப்படி ஊற்றுறோம். 1 வெங்காயம் ஊனத்தில் இது எல்லாமே பாருங்கள், இதெல்லாம் ஒரு வெங்காயம். ஆனால் ஊனன்ட்டு 1, இந்த மாதிரி 6 வெங்காயம் 7 வெங்காயம் வரும். இது இன்னும் வளர்ச்சி வர்றதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகலாம். 1 மாதம் 20-25 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் ஆகும். அப்போ தான் முத்தம், இன்னும் முத்தலை. இது இப்போ லைட் ட்ராப்பு வந்து சோலார் சிஸ்டம். இப்போ பார்த்திங்கன்னா பகலில் வந்து சார்ஜ் ஏறிக்கும், ஆனால் பகலில் வந்து லைட்டு போட்டாலும் எரியாது. எப்போ இது மேரில் இருட்டு படுதோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இப்படி போட்டு விட்டுட்டிங்கன்னா இது நைட்டு சாயந்தரம் இருட்டு வந்தோடனே தானாக எரிய ஆரம்பிச்சிடும். திரும்ப வந்து நீங்கள் 9 மணிக்கெலாம் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அதில் வந்து நன்மை செய்கிற பூச்சிகளாக 9 மணியோட அதோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும், அதிகமாக இல்லை மாட்டோம் அப்படின்றதாக 9 மணிக்கெலாம் ஆஃப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சுவிட்சை போட்டு விட்டா போதும், ஆனால் லைட் எரியாது. பகலில் சார்ஜ் மட்டும்தான் ஏறிட்டுருக்கோம். சுவிட்சை போட்டு விட்டுட்டு நீங்கள் மற்ற வேலை பார்க்க போனாலும் சாயந்தரம் ஆட்டோமேட்டிக்காக இருள் வந்தவொடனே தானாக எரிய ஆரம்பிச்சிடும். இது ஆட்டோமேட்டிக்காக சோலார் சிஸ்டம். தாய் அந்த பூச்சியை பிடிக்கிற ஒரு சிஸ்டம் தான் லைட் போட்டு பிடிக்கிறது. இது பழங்காலத்து ஒரு முறை தான். இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெளிச்சம் பட்ட உடனே ஆஃப் ஆகுது பாருங்கள், வெளிச்சம் இது பண்ணும்போதே லைட் ஆஃப் ஆகுது. இப்போ அந்த விளக்கு வச்சு பூச்சி பிடிக்கிறதுன்றது இப்போ நம்ம இந்த இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பழங்காலத்தில் வந்து ஈஸ்டல் பிடிக்கலாம் வந்து அந்த ராந்தல் விளக்கு எடுத்துகிட்டு போவாங்க பூச்சி பிடிக்க, அது அப்பயே வந்து விளக்கு வச்சு பூச்சி பிடிச்சிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இது.